தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வேலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புங்க. இந்த வேலை வாய்ப்பு நமக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண் அப்படின்னு ரெண்டு பேரும் எலிஜிபிள். நீங்கள் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு தேவையில்லைங்க. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்படின்னு யாருனாலும் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு பற்றின மேலும் பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கெல்லாம் முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை நம்ம டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் முதல்ல ஆஃப்லைனில் தாங்க அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல பாருங்கள், ப்ரிஃபார்ம் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு போஸ்டிங்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சென்னையில் பாருங்கள், நமக்கு சென்னையில் போஸ்டிங்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. சென்னை பெங்களூர்னு நிறைய போஸ்டிங்ஸ் நமக்கு சென்னையிலையும் பெங்களூர்லேயும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங்ஸ் இருக்க போது, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணுங்க. ஃபோட்டோ ஒட்டிட்டு பேப்பரில் பாதி ஃபோட்டோவில் பாதி வர மாதிரி நீங்கள் கையெழுத்தும் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், போஸ்ட் அப்ளைட் ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக ஒரு 15 டைப் ஆஃப் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, அதாவது உங்களுடைய முழு பேர் எழுதணும். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், ஃபாதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், அதாவது உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அப்படின்னு ரெண்டு அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அந்த அட்ரஸை இந்த இடத்துல கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் மெட்ரிக்கா, ஐடிஏயா, டிப்ளமோவா, டுவெல்த்தா, டிகிரியா, போஸ்ட் கிராஜுவேஷனான்னு கேட்டிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனான டீட்டெயில்ஸை இந்த இடத்துல எழுதிடுங்க. அடுத்து நீங்கள் ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுடைய கேட்டகிரி, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்பர், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா, அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். ஸோ நம்ம தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு வேலைவாய்ப்பு அலுவலகம், அதோட நம்பரை இந்த இடத்துல எழுதணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸை இந்த இடத்துல எழுதுங்க. அடுத்து சிட்டி சாய்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ், அதாவது எந்தெந்த சிட்டி உங்களுக்கு வேணும். இப்போ சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சிட்டி வேணும்னு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சரையும் போட்டுருங்க. ஸோ இதோட நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு செல்ஃப் அட்டஸ்ட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் பின்னாடி உங்களுடைய நேமையும் அப்பா பேரையும் எழுதிடணும். அடுத்து ஒரு ஆஃபீஸ் கவர் வாங்கி அதில் போஸ்டல் ஸ்டாம்ப், அது 50 ரூபாய்க்கு போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டி 2 அட்ரஸில் உங்கள் அட்ரஸையும் எழுதிடணுங்க. அதோட உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்ட் காப்பீஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். குக் கேட்டிருக்காங்க, சிவிலியன், கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டர், எம்டிஎஸ், டின்ஸ்மித்து, இபிஆரு, பார்பரு, கேம்ப் கார்டு, எம்டிஎஸ்னு பல விதமான பணிகள் கொடுத்துருக்காங்க. இதில் சில போஸ்டிங்ஸில் ஒன்லி ஃபார் மேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல்னு ரெண்டு பேரும் அப்ளை பண்ணலாம். சம்பளத்தை பொறுத்தளவுக்கு பாருங்கள், 19,900 ரூபாயிலிருந்து 68,000, 73,000 சம்பளம் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரி கொடுக்குறாங்க. முதல்ல இதில் ஒரு 209 வேக்கன்சியும், அடுத்து ஸ்டேஷன் ஆஃபீஸரு, ஃபயர் இன்ஜின் டிரைவரு, ஃபயர் ஃபிட்டரு, சிவிலியன் மோட்டார் டிரைவரு, கிளீனரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 249 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டேஷன் ஆஃபீஸருக்கு மட்டும் 29,200 ப்ளஸ் அலவன்சஸோடு சேர்க்கும்போது 40,000 உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒருத்தர் ஒரே ஒரு போஸ்டிங்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் நீங்கள் என்ன போஸ்டிங்ஸ் வேணும் அப்படிங்கிறத கவனமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டின்ஸ்மித்துக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதே மாதிரி இபிஆருக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கேன்வாஸு, டெக்ஸ்டைலு, லெதர் ரிப்பேர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. பார்பருக்கு அதே மாதிரி 10th பாஸு, கேம்ப் கார்டுக்கு 10th பாஸு, எம்டிஎஸ்க்கும் அதே மாதிரி 10th, மெசஞ்சர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மினிமமாக 10th வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணுங்க. ஸ்டேஷன் ஆஃபீஸருக்கு மட்டும் 12th வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். சீனியர் ஃபயர் சூப்பர்வைசர் கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்து ஃபயர்மேன் கேட்டிருக்காங்க, இதுக்கும் மினிமமாக நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கும் அதே மாதிரி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணுங்க. இந்த போஸ்டிங்ஸில் எல்லாத்துக்கும் மோஸ்ட்டாக 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ப்ளஸ் வந்து சில போஸ்டிங்ஸ்க்கு சர்டிஃபிகேட்டும், சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. இது எதுவுமே இல்லாட்டி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் 10th 12th எனி டிகிரின்னு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு மட்டும் மினிமமாக நீங்கள் 165 சென்டிமீட்டர் இருக்கணும், செஸ்ட்டு நார்மலாக 81, எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது 85 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-25 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் டிரைவருக்கு மட்டும் 18-27 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 5 வருஷமும், ஓபிசி பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்களுக்கு 3 வருஷமும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகே, இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது, அடுத்து ஸ்கில் அல்லது ஃபிசிக்கல் அல்லது ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த 2 டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த போஸ்டிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மொத்தமாக 150 மார்க்குக்கு இந்த எக்ஸாமினேஷன், 150 மார்க்ஸு, 2 மணி நேரம் இந்த எக்ஸாமினேஷன் இருக்குங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குவஸ்டினுக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அதனால் கவனமாக எக்ஸாமினேஷன் எழுதுங்க. எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் கவருக்கு வெளியே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் குக்கா இல்லை வந்து என்ன போஸ்டிங்ஸோ அந்த போஸ்டிங்ஸை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் கவரை ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஒரு தடவை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.